அது செட் ஆகாது. ஆனால் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்குது, அதுதான் நிறைய வியூஸ் போகுது. ஆனால் வேணாம், அதை நம்ம பண்ணவே கூடாது. வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா அருண் என்னும் நான் யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ப்ரோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கே இருக்காருன்னா ஸ்ரீரங்கம் வரேன்னு சொல்லி மெசேஜ் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தார், மீட்டப் வீடியோ. பார்க்கலான்ட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 40 கிலோமீட்டர் பைக் ட்ராவல் பண்ணிட்டு ஸ்ரீரங்கம் ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வேற போய் ப்ரோவை பார்க்குறது தான் இன்னைக்கு இந்த பயணம். ரொம்ப நாள் ஆசையாக கூட வச்சுக்கலாம் இது. அவரோட கொடைக்கானல் ட்ரிப்புக்கே நம்ம போக வேண்டியது, நம்மளால் போக முடியல. ஆனால் இன்றைக்கி அவரை கண்டிப்பாக நேரில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன், இவ்வளோ உதவிகளாக செஞ்சுருக்காரு. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அவரை. ஒரு கிஃப்ட் எடுக்கணும் வச்சுருந்தேன். நல்ல அவசரத்தில் எடுத்து ஸ்கூல் ஒர்க் பண்ணுறது செய்து வளச்சநல்லூர் அவுட்ரு பைபாஸ்ங்க அது. இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பைக் ஓட்டுறது. ஊருக்குள்ளே செம்ம டிராஃபிக் ஆகும், ரொம்ப குறுகலான ரோடு. இந்த ரோடு போட்டதில் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகிற வேலையும் கிடையாது, அவுட்டர்லேயே போயிடுறது ஊருக்கு வெளியில். ஆம்புலன்ஸ் வருது, பஸ் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தியா? அவ்வளோ அர்ஜெண்டாகும், ஆ போய் இடிச்சுக்கோங்க. எதுக்கு தான் அவ்வளோ இதுன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் 5 கிலோமீட்டர். எல்லாரே போவேண்டா லே டிராவல்ஸ். ஓட்டுறானா உருட்டுறான் அவனுக்கு முன்னாடி போகிறச்சி பூம் போக மாட்டேங்கிறான். ஏய் இது கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தானே, நம்ம கொஞ்சம் சேஃபாக ரெடி பண்ணோம். வண்டியை கவர் ஓட்டி இழுத்துட்டு போனோம். ஆடா ஃபோன் பேசிட்டு வண்டி ஓடாறா, ரோட்டை போடுறாடி. ஜஸ்ட் மிஸ். எவ்வளவோ பார்த்தாச்சு, பேசிக்கலாம். எத்தனை வண்டி இங்கிட்டு போயிட்டு வந்த அச்சி தடம்.
அதே மாதிரி திருச்சி கொள்ளிடம் ஆற்று பாலங்கள் சேம் மெத்தில் அப்படியே பார்க்க அதே மாதிரி இருக்கும். ஹை டைமில் சூப்பராக இருக்கும். எவ்வாறு குறுக்க வராத போய் இதுதான் தவறான செயல். ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. செம்ம ஜில்லுன்னு காத்து வீசுதுல. ரங்கநாதர் கோட்டை பைக்கை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போகலாம். நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட என் மெமரிஸை வந்து அந்த ஹோம் தியேட்டரில் போட்டு பார்க்கறதுக்காக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்மளாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு
மறந்து நின்றோம் அப்படின்னு.